என்னடா என்ன செத்து அடிச்ச இப்படி அம்மா பின்னடா பொண்ணு காமிக்கணும் சொல்லிட்டு நல்ல கருங்க ஒரு மாதிரி ஒருத்தி காமிச்சியா ஒருத்திங்கிற பேர் ஒருத்த எவ்வளவு ஆசையோட கடவு ஓடிய வந்து நல்ல பிகர பார்க்க போறேன் அடுத்து போனதை நான் காட்டுறேன் அடுத்து அது பொண்ணுதானா உன்னை நம்பி நான் வரமாட்டேன்டா நான் சத்தியமா வரமாட்டேன் சொல்றது கேளு சத்தியமா அது பொண்ணுதான்டா மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ மகிழிறகில் வாசம் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ தமிழ் படிக்க ஆசை வந்துச்சா மறக்க முடியாது யாரு தெரியல பச்ச நல்ல விளக்க தச்ச வர பூதம் மாதிரி அடிக்கிறாடா அது வேற ஒண்ணுச்சு நம்ம நண்பர் இருக்கான்ல அவனை ஆளோட புரிஞ்ச செத்துட்டாரா பாக்கி நண்பனே சொல்லிட்டாச்சு டிரைவர் கூப்பிடுறான்னு கேள்ற ஏண்டா அவன் புருஷன் குத்துக்கல்லு மாதிரி செத்து போயிட்டா சொல்றீங்க நீ ஏதாவது சொன்னியாங்க அப்புறம் யார அவன் எங்க போறதுன்னு தெரியல லிஃப்ட் கொடுக்கணுமா என் பொண்டாட்டி ஒரு கேள்வி கேப்பா அதுக்கு பதில் சொன்னா லிஃப்ட் என்ன ஜெனி உங்க ஹஸ்பண்ட் இப்படி சொல்றாரு இத்தனை வருஷமா கேக்குற கேள்வி வேண்டா என்ன பரதி என்னடா இது அதான் நானும் கேக்குறேன் எல்லாருமே கேள்விதான் கேப்பாங்களா சரி ஓகே நான் கரெக்டா பதில் சொல்லிட்டா கார்ல கொண்டு போய் எங்க ரெண்டு பேரும் விட்டுறணும் ஓகே சரி ஓகே கேளு இப்போ ஒருத்தன் ஹோட்டலுக்கு வரான் ஓகே ஒருத்தன் ஹோட்டலுக்கு வரான் நல்ல பசியா இருக்கான் ஓ அவன் பயங்கரமா பசிக்குது சரி ஆமா அவனுக்கு எதிரில இட்லி தோசை வடை எல்லாம் வைக்கிறாங்க இது பாறான் அவனுக்கு எதிரில இட்லி தோசை வடை பூரி ஓகே வைக்கிறான் ஆனா அவனால சாப்பிட முடியல சாப்பிட முடியலடா அவன் பயங்கரமா பசியில இருப்பான் அவன் முன்னாடி திரும்ப விஜய் வச்சா எப்படி சாப்பிடுவான் நான்வெஜ் வச்சுதான் சாப்பிட்டுருப்பான் ஆமா நான்வெஜ் வச்சுதான் சாப்பிடுவான் ஏ லூஸ் நான் உன்கிட்ட என்ன கேட்டேன் என்ன கேட்டேன் அவன் எதிரில எதிரில இட்லி தோசை வடை வச்சாங்கன்னு சொன்னான் ஆமா ஆனா அவன் டேபிள்ல வச்சாங்கன்னு சொன்னானா இது கூட தெரியல ச்சே இவனை என்னன்னு கவனிங்க